உண்மையாகவே மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய ஒரு நாடாக அல்ல சீனா இருப்பது. தன்னுடைய ஆதிக்கத்தை பயன்படுத்தி மற்ற நாடுகளுக்கு, இந்தியாவில் இருக்கின்ற அரசியல் தான் இலங்கைக்கு சீனா வருவதற்கான வாய்ப்பை கொடுத்தது. நீங்கள் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும், விடுதலை புலிகள் 75 ஆண்டளவில் ஆரம்பிக்கப்பட்ட போது விடுதலை புலிகளிடம் ஆயுதம் இருக்கவில்லை, பணம் பலம் இருக்கவில்லை. அன்றவர்களுக்கு உதவி செய்தது இந்தியாவில் இருந்த பிரதமர். உங்களுக்கு தெரியும், வடக்கை பொறுத்தவரையில் இந்த கடற்கொடையான பிரச்சனை, இந்திய கடற்கள் அத்துமீறி கடலுக்கு வருகிறார்கள், இதனால் வடக்கில் துறைகள் இல்லாம போகும், இது தொடர்ந்து ஒரு பிரச்சனையாகவே இருந்தது. ஒரு விடயம், அதில் நாங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றோம். பணத்திற்கு மலம் தின்னும் தமிழ் அரசியல்வாதிகள், வடக்கில் உள்ளவர்கள் தமிழர்களை இந்தியா ஒரு பிரச்சனை ஏற்படுத்தி அதனூடாக தாங்கள் எரியும் நெருப்பில் குளிர்காய காத்திருக்கும் பசுந்தோல் போர்த்திய குள்ள நரிகள் கூட்டங்கள் இருக்கும் வரை இவ்வாறான பிரச்சனைகள் வடக்கில் இருக்கத்தான் செய்யும். இவர்கள் பகலிலே தமிழும் இரவிலே சிங்களமும் பேசுபவர்களாக இருக்கின்றார்கள். சுமந்திரனை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள், சிறந்த பிறந்த ஒவ்வொருவரும் இவ்வாறான நிலையிலே இருப்பவர்களுக்கு நீங்கள் வாக்களிப்பதால் உங்களுக்கு நல்ல எதிர்காலம் வரப்போவதில்லை. வணக்கம். எமது தலைமுறை கட்சியின் தலைவர் சிதம்பரம் கருணாநிதியோடு இன்று நாங்கள் ஒரு நேர்காணலை காண்கின்றோம். நன்றி இன்று எங்களுடைய நிகழ்ச்சி வந்ததுக்கு. முதலாவது வணக்கம். வணக்கம். இன்றைய நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்றீர்கள். இன்று இலங்கையை பொறுத்தவரையில் நடக்கிற ஒவ்வொரு நாளும், ஏதோ ஒரு ஒவ்வொரு வாரமும் இலங்கையில் ஏதாவது ஒரு புது பிரச்சனை இருக்கும். அது இந்தியாவை பொறுத்தவரையில் இந்தியாவோட தொடர்புடையதாக இருக்கும், அல்லது சீனாவோட தொடர்புடையதாக இருக்கும். தற்போதைய நிலைமையில் உங்களுக்கு சொல்ல முடியும், நீங்கள் வடக்கு கிழக்கு சார்ந்த ஒரு கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்துவீர்கள். வடக்கு கிழக்கில் தற்போதைய நிலைமை விசேஷமாக, இலங்கை இப்போது ஒரு ஏழ்மையான நாடாக இருக்கின்றது. இந்த ஏழ்மை நாட்டை பயன்படுத்தி வெளிநாட்டு சக்திகள் நாட்டுக்குள் புகுந்து தங்களுடைய அதிகாரத்தை தெரிவிக்க முயற்சிக்கின்றார்கள். இதுதான் உண்மை. அதிலும் சீனா போன்ற நாடுகள் வர்த்தக ரீதியாக அல்லாமல் எங்களுடைய நாட்டையும் எங்களுடைய மக்களையும் அடிமையாக பார்த்துக் கொண்டிருக்கின்றன. இந்தியா வருவதால் எங்களுக்கு நிச்சயமாக எந்த பாதிப்பும் இல்லை. காரணம், அது ஒரு பௌத்த நாடு, எங்களுடைய நாடு இலங்கை நாடு. புத்தர் வந்தது, புத்தருடைய போதனைகள் வந்தது இந்தியாவிலிருந்து. ஆனால் இன்று இந்தியாவை இந்து நாடாக கணித்த போதிலும் கூட இலங்கைக்கு பௌத்த மதத்தை கொடுத்த நாடாகவே நாங்கள் கருதுவோம். எனவே அவர்கள் எங்களுக்கு என்றும் உதவி செய்யக்கூடிய ஒரு நாடாகவே நாங்கள் இந்தியாவை கருதுவோம். சீனா ஒரு பௌத்த நாடாக இருந்த போதிலும் அவர்கள் ஒரு சமய சார்பாக செயல்படுவதை எங்களால் காண முடியும். உண்மையாகவே மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய ஒரு நாடாக அல்ல சீனா இருப்பது. தன்னுடைய ஆதிக்கத்தை பயன்படுத்தி மற்ற நாடுகளுக்கு இடையூறு செய்வதற்காகத்தான் அவர்கள் இலங்கைக்கு வருகிறார்கள் என்றுதான் நான் உண்மையாகவே கருதுவேன். எனவே இந்தியா போன்ற ஜனநாயக நாடுகள் எங்களுடைய நாட்டுக்கு வந்து எங்கள் மக்களுக்கு பல்லாயிரக்கணக்கான வீடுகளை கட்டி கொடுத்தார்கள். அது மாத்திரமல்லாமல் ஸ்ரீலங்கா என்ற நாடு ஏற்கனவே இருந்தது இலங்கை என்ற பெயர். ஏற்கனவே இலங்கை நாடு உலகளாவிய ரீதியிலே பிரபலமானதற்கு காரணம் கூட இந்திய நாட்டிலிருந்து வந்த தமிழர்கள் தொழில் செய்து தேயிலை, ரப்பர், தென்னை, ஈழம் போன்றவை உலகளாவிய ரீதியில் வியாபாரத்துக்கு சென்றதால் தான் இலங்கை என்ற நாடு உலகுக்கு அறிமுகம். எனவே ஒரு நாட்டின் பெயரை அறிமுகப்படுத்தக்கூடியவர்கள், ஒரு நாட்டின் வளத்தை மேம்படுத்தக்கூடியவர்கள் தான் இந்தியர். ஆனால் எங்களுடைய நாட்டை சில அரசியல்வாதிகள், கடந்த காலங்களில் ராஜபக்சே நீங்கள் அறிந்திருப்பீர்கள், ராஜபக்சே போன்றவர்கள் சீனர்களை அங்கு அமர்த்தி மிக எங்களுக்கு தொந்தரவு தான் கொடுத்திருக்கு. எங்களுடைய கடல் வளம் பறிபோனது கொழும்பில் உங்களுக்கு தெரியும். ஜனாதிபதி மாளிகை, ஜனாதிபதி காரியாலயத்துக்கு முன்பாக சுமார் 260 ஏக்கர் கடல் வளத்தை கொடுத்து இன்று சீனர்கள் அங்கே பெரிய கட்டிடங்களை கட்டி கொண்டிருக்கின்றனர். இது அவர்கள் வளரும் போது அங்கு வியாபாரம் சுமார் 2040 ஆண்டளவில் அந்த சீன கட்டிடங்கள் அனைத்தும் பூர்த்தியாகிவிடும். அப்படி பூர்த்தியாகினால் நிச்சயமாக கொழும்பில் இருக்கும் வியாபாரங்கள், எங்களுடைய விசேஷமாக தமிழர்கள் வியாபாரங்கள் அனைத்தும் பாதிக்கப்படும் என்று எவ்விதமான மாற்று கருத்தும். எனவே சீனா போன்ற நாடுகள் இலங்கைக்கு வருவதை மக்கள் சிந்தித்து எதிர்த்து அவர்களை விரட்டி அடிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கொள்கையும் குறிக்கோள். இந்த விடயத்திலே ஒரு கேள்வி இருக்கிறது. அதாவது, இந்தியா இலங்கைக்கு வந்து உதவி செய்கிறதுனால் இலங்கை முன்னேற்றம் அடைகிறது என்பது யதார்த்தம். ஆனாலும் நீங்கள் தெரியும், ஏற்கனவே ஹம்பந்தோட்ட துறைமுகம் இந்தியாவுக்கு வழங்கப்படுவதாக இருந்தது. ஆனாலும் இந்தியா அந்த நேரத்தில் அது நிராகரித்தது. அதே போல போர்ட் சிட்டி சொல்லப்படுற துறைமுக நகரம் இந்தியாவுக்கு மஹிந்த ராஜபக்சவால் சொல்லப்பட்டது, அதை பெறலாம் என்று. ஆனால் இந்தியா அந்த நேரத்தில் அதனை தட்டி கழித்தது. இந்த நிலையிலே
சீனா அந்த இடத்தை தக்க வைத்துக் கொண்டது அல்லது படித்துக் கொண்டது. ஆனால் இருக்கிற நிலைமையிலே இந்திய அரசியல் உங்களுடைய கண்ணோட்டத்தில் இந்திய அரசியல் அந்த நேரத்தில் உங்களுக்கு தெரியும் யுத்த நடந்த நேரத்தில் இருந்த இந்திய அரசியல் எந்த அளவுக்கு இலங்கையை வந்து இந்த அளவுக்கு அதாவது சீனா எந்த அளவுக்கு இலங்கைக்குள் வருவதற்கு வாய்ப்பாக இருந்தது. எனவே இந்தியாவில் இருக்கின்ற அரசியல் தான் இலங்கைக்கு சீனா வருவதற்கான வாய்ப்பை கொடுத்தது. இல்லை, அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம், சீனாவுக்கு தேவைப்பட்டது இந்தியாவை எப்படியாவது தங்களுக்கு அடிப்பணியில் வைக்க வேண்டும் அல்லது அவர்களை பயமாத்தி கொண்டிருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தார். ஆனால் அவர்களுக்கு தேவைப்பட்டது தமிழ்நாட்டுக்கு மிக நெருக்கமாகவும் அருகிலும் இருப்பது வந்து யாழ்ப்பாணம் வடக்கு. எனவே வடக்கை அவர்கள் கைப்பற்ற வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக விடுதலை புலிகள் அளிக்கப்பட வேண்டும். அவ்வாறான ஒரு நிலையில் விடுதலை புலிகளை அளிப்பதற்காகத்தான் உலக நாடுகள் ஆதரவளித்தாலும் நேரடியாக பாகிஸ்தான் சீனா போன்ற நாடுகள் நேரடியாக இலங்கை அரசாங்கத்துக்கும் இராணுவத்துக்கும் உதவி செய்தார். அவர்கள் அதை இராணுவ ரீதியாக விடுதலை புலிகளை அளித்து அல்லது அவர்கள் பலத்தை இல்லாதொழித்தால் தாங்கள் அங்கே வந்திருந்து கொண்டு தமிழ்நாட்டுக்கு மிக அருகில் இருப்பதுதான் இந்த வடக்கு. தெரியும், அரசியல் கட்சி என்ற ரீதியிலே விடுதலை புலிகளை அளிக்கின்ற அந்த நடவடிக்கையில் இந்தியாவுக்கும் முழு பங்கு இருந்தது. அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒவ்வொருவரும் கூறுவது இந்தியாதான் நீங்கள் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். விடுதலை புலிகள் 75 ஆண்டளவில் ஆரம்பிக்கப்பட்ட போது விடுதலை புலிகளிடம் ஆயுதம் இருக்கவில்லை, பணம் பலம் இருக்கவில்லை. அன்றவர்களுக்கு உதவி செய்தது இந்தியாவில் இருந்த பிரதமர் இந்திரா காந்தி தான். எம்ஜிஆரிடம் பணம் கொடுத்து எல்டிடி பிரபாகரன் தலைமையில் 1.5 கோடி ரூபாய் பணமும் இபிடிபி இபிஆர்எல் டெலோ போன்ற இயக்கங்களுக்கு தலா 1 கோடி ரூபாய் கொடுத்தார்கள், கொடுத்து ஆயுதம் வாங்கி கொடுத்தார்கள். அத்தோடு உங்களுக்கு தெரியும் கேரளா மற்றும் கோயம்புத்தூர் இடையிலே உள்ள காடுகளிலே பயிற்சி முகாம்கள் அளிக்கப்பட்டது, விடுதலை புலிகளுக்கு பயிற்சி வழங்கப்பட்டது, கிரானைட் கேம்ப் இருந்தது, இவைகள் எல்லாம் செய்தார்கள் இந்தியர்கள். அதை மறந்துவிடக்கூடாது. எனவே சிலர் தவறாக புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு காலத்தில் ரஜீவ்காந்தி கொலை செய்யப்பட்ட பின்பு அங்கு பல பிரச்சனைகள் ஏற்பட்டன. பாலை பார்க்காவிட்டாலும் பால் பானையை பார்க்க வேண்டும் என்பார்கள். அதுபோன்றால் இருக்கும் அன்று இந்திரா காந்தி உதவி செய்தார். அதன் பின் இவர்களுக்கு வேறு வேறு பிரச்சனை காரணமாக சில வேளை இந்திய அரசாங்கத்தால் அல்ல, அன்று காங்கிரஸ் கட்சி என்றுதான் கூற வேண்டும். அரசியலிலே தலைவர்கள் மாறும் போது கொள்கைகள் மாறுகின்றன. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்கின்றன. ஆனால் இப்போது உள்ள தலைவர்களுக்கு கொள்கையே கிடையாது. அப்படி இருக்கும் போது நாங்கள் நேரடியாக இந்தியாவை குறை கூறவும் விமர்சிக்கவும் முடியாது. அப்படி விமர்சித்தால் அது பிழை. அன்றிலிருந்து அரசாங்கத்தை தான் நாங்கள் விமர்சிக்க வேண்டும், ஒளிய இந்திய அரசாங்கத்தை அல்ல. தற்போது இருப்பது மோடி அவர்கள். யுத்த காலத்திலே மோடி இந்த நாட்டில் பிரதமராக இருக்கவில்லை. பிரதமராக இருந்தவர் தான் பகசோல் பள்ளி அதற்கு அந்த குற்றத்தையும் அந்த பிழையையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்தியா என்பது ஒரு சாதாரண நாடு. இந்தியா வல்லரசு அல்ல. பொருளாதாரத்தில் அவர்கள் வளர்ச்சி அடைந்திருக்கலாம், ஆனால் இராணுவ ரீதியில் ஆயுத பலத்தில் சீனா போன்ற நாடுகள் எங்கேயோ சென்று விட்டார். ஆகவே சுமார் 20 நாடுகளுக்கு மேல் இலங்கை அரசாங்கத்திற்கு ஆதரவு அளித்தார்கள் என்று யுத்தத்திற்கு. எனவே இந்தியாவால் அந்த யுத்தத்தை ஒருபோதும் நிறுத்துவதற்கு முடியாது, அவர்களிடம் பலனும் இல்லை. இதுதான் உண்மையான காரணம். ஆனால் இந்தியா ஏன் பேசவில்லை என்பதைத்தான் அனைவரும் இன்று வரை இந்தியாவை குறை கூறுகின்றார்கள் என்று புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் இந்தியாவுக்கு ஒரு யுத்தத்தை நிறுத்துவதற்கு கூடிய ஆயுத பலம் கிடையாது. அப்படி எவராவது ஆயுத பலம் இருக்கும் என்று கூறுவார்களையான நான் அவர்களோடு நேரடியாக விவாதிக்க தயாராக இருக்கேன். இந்த பதிலை தான் நம்ம எதிர்பார்த்தது. ஏனால் அப்போதிருந்த காங்கிரஸ் அரசாங்கம் அந்த யுத்தத்தை நிறுத்துவதற்கு இயலாத நிலையில் இருந்தது. காரணம், ராஜீவ்காந்தி கொல்லப்பட்டார். ராஜீவ்காந்தியை கொண்டது தமிழக விடுதலை புலிகள் கூட்டு சுமத்தப்பட்டது. எனவே அரசியல் நுட்பத்தாலும் ஞானத்தாலும் பல வெற்றிகளை கொண்டிருக்கின்றார். வடக்கில் 3 தீவுகளை இந்தியாவுக்கு கொடுப்பதற்கு பேசிக் கொண்டிருந்த போதிலும் கூட மஹிந்த ராஜபக்ச முழு முயற்சியாக சீனாவுக்கு கொடுப்பதற்கு முயற்சித்திருந்தார். கடைசி தருணத்தில் அதை இந்தியாவுக்கு கொடுக்கப்பட்டது. அது மாபெரும் வெற்றி இந்திய அரசாங்கத்தில். அதுபோல் 85 பெரும் குதங்கள், பெட்ரோல் குதங்கள் திருகோணமலையில் சீனாவுக்கு கொடுப்பதாக இருந்தது கூட கடைசி நேரத்தில் இந்தியா கைப்பற்றி விட்டது என்றுதான் கூற வேண்டும். அது அது ஒரு அரசியல் ஞானம், அந்த நுட்பம் இருக்க வேண்டும். எனவே ஒரு நாட்டின் தலைவராக எவரும் வரலாம், மக்கள் செல்வாக்கு இருந்தால் வரலாம், ஆனால் நாட்டை வழிநடத்தக்கூடிய ஆளுமையும் ஆற்றலும் இருக்க வேண்டும். அது பாரத பிரதமர் மோடியிடம் இருக்கின்றது. அவருடைய அந்த திறமையால் இன்று சீனாவுடைய கிடைக்க வேண்டிய பல இடங்களை அவர்கள் கைப்பற்றிவிட்டார். அது பெருமைக்குரிய ஒரு விடயம். அதில் நாங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றோம் தமிழர்கள். காரணம்,
சீனாவுக்கு அந்த தமிழ் பிரதேசங்கள் கொடுக்கப்பட்டிருந்தால் தற்போது பல இடங்களில் பௌத்த மயமாக்கல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. சீனா ஒரு பௌத்த நாடு. ஆனால் பௌத்த மதத்தை கொடுத்தவர்கள் இந்த இந்தியர்கள். அதை மறந்துவிட்டார்கள் இந்த அரசாங்கம் கூட. எனவே அவர்கள் அப்பகுதியை கைப்பற்றி இருந்தால் அல்லது அவர்களுக்கு அது கொடுக்கப்பட்டிருந்தால் நிச்சயமாக அங்கு பௌத்த சிலைகள் வந்திருக்கும். இந்தியர்கள் வருவதால் யாருக்கும் நஷ்டமில்லை. பௌத்தர்கள் அவர்களுடைய தேவாலயங்களில் வணங்கலாம், கிறிஸ்தவர்கள் அவருடைய தேவாலயத்திலும், இஸ்லாமியர்கள் அவருடைய பள்ளியிலும், தமிழர்கள் தங்களுடைய கோவிலிலும் நிதானமாக தைரியமாக எவ்விதமான இடையூறும் இல்லாமல் அவர்கள் அவர்களுடைய சமயத்தை வணங்குவதற்காக சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. நீங்கள் உங்கள் சமயத்தை வணங்குங்கள், நாங்கள் எங்கள் சமயத்தை வணங்குகின்றோம். புதிதாக சிலைகளும் புதிதாக பள்ளிகளும் கோவில்களும் புத்தர் சிலைகளும் தேவாலயங்களும் வருவதில் எவ்விதமான அர்த்தமும் கிடையாது. இவர் ஏழை நாடு. இந்த நாட்டில் கோவில்கள் இருக்க வேண்டும், இருக்கின்றன, அவை போதுமென்றால் இதற்கு செலவழிக்கும் பணத்தை நீங்கள் அப்பாவி மக்களுக்கு கொடுங்கள், அல்லது அவர்களுடைய தரத்தை உயர்த்துவதற்கு சிறு கைத்தொழில்களுக்கு உதவி செய்யலாம். ஆனால் போட்டா போட்டி போட்டிக் கொண்டு மக்களிடையே தங்களுடைய சமயத்தை வளர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்று பலர் போராடி கொண்டிருக்கின்றனர். இதைத்தான் நான் பிழை என்று கூறுகிறேன். போதிய வடகிழக்கை பொறுத்தவரையில் நீங்கள் இந்த பாரதிய ஜனதா கட்சி அங்கம் வடகிழக்கு நிலைமை பொறுத்தவரையில் தற்போது எடுத்துக்கின்ற நிலைப்பாடு அல்லது கொள்கை சரியானதா, இன்னும் எந்த அளவுக்கு செல்ல வேண்டும்? நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி என்று கூறப்படும் போது இந்திய அரசாங்கம் வடகிழக்கு மாத்திரமல்லாமல் அகில இலங்கை, ஸ்ரீலங்காவில் அனைத்து தமிழர்களுக்கும் உதவி செய்து கொண்டிருக்கிறது. இன்று மலையக பகுதியில் பல வீடுகள் கட்டி கொடுத்திருக்கின்றன. பல அவர்களுடைய புதிய திட்டங்கள் இருக்கின்றன. அந்த திட்டங்கள் மூலமாக இலங்கை வாழ் அனைத்து தமிழ் மக்களுக்கும் பல நல்ல திட்டங்கள் கொண்டு வந்திருப்பதால் நிச்சயமாக மோடி அரசாங்கம் என்றுதான் கூற வேண்டும். காரணம், இந்திய அரசாங்கம் அல்ல, இந்த நாட்டின் தலைவர் தான் தீர்மானிக்க வேண்டும். எவரும் எதுவும் பேசலாம், ஆனால் தீர்மானம் எடுக்க வேண்டியவர் இந்த நாட்டின் பிரதமர் தான். ஆகவே மோடி அரசாங்கத்தால் எங்களுடைய நாட்டுக்கும் எங்களுடைய மக்களுக்கும் பல சேவைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. நாங்கள் பெருமைப்பட வேண்டும். கடந்த காலங்களில் இந்திரா காந்தி காலத்திலும் அதுக்கு ராஜீவ்காந்தி காலத்திலும் அதன் பின்பு ராஜீவ்காந்திக்கு பின்னால் வந்த காங்கிரஸாலும் உதவிகள் செய்யப்பட்டன இல்லை என்பது அல்ல. இவ்வாறான உதவிகள் கிடைக்கவில்லை. இவ்வாறான இலங்கையில் உள்ள நிலங்கள் சீனாவுக்கு பறிபோயிருந்தால் அவையாக இருந்திருப்பார்கள். எனவே தன்னுடைய திறமையால் ஆளுமையால் சீனாவுக்கு கொடுக்க இருந்ததையும் சீனாவுக்கு கைப்பற்றிருந்த சீனர்கள் அதை அபகரித்தார்கள் என்று கூறும் தைரியமாக இவ்வாறான தலைமைக்கும் நிச்சயமாக ஒரு நாட்டுக்கு இருக்கு. இவ்வாறான தலைவர்கள் இந்த நாட்டில் மோடி போன்றவர் இருப்பதால் தான் நாங்கள் இன்று தைரியமாக இலங்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கோம். தெரியும், வடக்கை பொறுத்தவரையில் இந்த கடற்கொள்ளையாளர் பிரச்சனை, இந்திய கடற்கள் அத்துமீறி கடலுக்கு வருகிறார்கள், வடக்கில் துறைகள் இல்லாமல் இது தொடர்ந்து ஒரு பிரச்சனையாகவே இருந்தது. என்றாலும் கூட இன்னும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணப்படவில்லை. இது எந்த அளவுக்கு வடக்கு மக்களை பாதித்திருக்கிறது, அல்லது வடக்கில் உள்ள மக்களுக்கு எந்த அளவுக்கு இந்திய அரசாங்கத்தின் மீது எதிர்ப்பை உண்டாக்கி இருக்கிறது, அதனை தீர்க்கக்கூடிய வழி என்ன? இது உண்மையாகவே அரசியல் தான் இருக்கின்றது. காரணம், கடலில் எல்லைகள் கிடையாது. சீனர்களுக்கு சார்பான சில தமிழ் அரசியல் கட்சிகள் ஒன்றிணைந்து இந்தியாவுக்கு எதிராக பிரச்சாரம் கொண்டு வருகிறார். கடலில் இந்திய மீனவர்கள் இலங்கை பகுதிக்கு வருவார்களேயானால் அங்கே எல்லைகள் கிடையாது. அப்படியானால் எல்லை ஒன்று இருக்க வேண்டும். காடு என்றால் அங்கே வேலி இருக்கும், அல்லது மரங்கள் நாட்டப்பட்டிருக்கும். எனவே காற்று அதிகமாகப்படும் போது தள்ளப்படலாம் என்று இவ்வாறால் பல நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இலங்கையில் உள்ள படகுகளும் இந்தியாவுக்கு வருகின்றது. அப்படியானால் அதன் பிரதிபலிப்பேன். எனவே இதில் பின்னணியில் விசேடமாக வடக்கில் சீனர்கள் ஆதரவான தமிழ் கட்சிகள் சில தீய சக்திகள் இணைந்து இந்தியாவுக்கு எதிராக சதி செய்வதாகவே நான் கருதுகிறேன். இதற்கு வடக்கில் உள்ள கடற்கொள்ளையாளர்களும் சில 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 நீங்கள் சொல்கின்ற போது அரசியல் கட்சிகள் பின்புலமாக இருந்தாலும் கூட அதனை இனங்காண வேண்டியது இந்தியாவின் கடமையா இருக்கிறது. அந்த அளவிலே இந்த பிரச்சனை எந்த அளவில் தீர்க்கப்பட வேண்டும், மிக விரைவில் தீர்க்கப்பட்டால் மாத்திரமே சீனாவின் அத்துமீறலை அல்லது சீனாவின் தலையீடு திறக்கக்கூடிய மாறும். இதில் பிரச்சனையை சிரிப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக இல்லை. கடலுக்கு எல்லை இல்லை. எனவே நான் இவ்வளவுதான் போக வேண்டும் என்ற ஒரு மீட்டர் அப்படியார்கள் ஒவ்வொரு போட் படகுக்கும் போட்டப்படல் வேண்டும். எனவே இலங்கை கடல் பகுதி வரும்போது அங்கே சைரன் வைத்திருக்க வேண்டும் படகு. எனவே அப்படியானால் அவ்வாறான ஒரு திட்டங்கள் கொண்டு வந்தாலே ஒழிய வேறு வசதிகளோ காரணங்களோ கிடையாது படகுகள் எங்கள் நாட்டுக்குள் இலங்கைக்கு வருவதற்கு. தவறுதலாக வரலாம், காற்றில் வரலாம், இவ்வாறான காரணங்கள் தான் இருக்கின்றன. எனவே இது பேசி தீர்க்கப்பட வேண்டியவை. பணத்துக்கு மலம் தின்னும் தமிழ் அரசியல்வாதிகள் வடக்கில் உள்ளவர்கள் தமிழர்களை இந்தியாவோடு பிரச்சனை ஏற்படுத்தி அதனூடாக தாங்கள் எரியும் நெருப்பில் குளிர்காய காத்திருக்கும் பசுந்தோல் பூர்த்திய குள்ள நரிகள் கூட்டங்கள் இருக்கும் வரை இவ்வாறான பிரச்சனைகள் வடக்கில் இருக்கத்தான் செய்யும். பொறுத்தவரை கிழக்கில் நீங்கள் அரசியல் கிழக்கால நாடளாவிய ரீதியில் எங்களுடைய கட்சி இருக்கின்றது.
நான் கிழக்கு தேர்தல் போட்டியிடுகிறேன். இந்த கிழக்கிலே வடக்கை விட அதிகமான பிரச்சனை இருக்கிறது. வடக்கை பொறுத்தவரையில கூட நீங்கள் பார்க்கலாம், தமிழர்கள் இருக்கின்றார்கள், முஸ்லீம்கள் இருக்கிறார்கள், கிழக்கு பொறுத்தவரையில் மூவின மக்கள் இருக்கிறார்கள். அதிலும் உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே கிழக்கு தமிழர்களால் நிரப்பப்பட்டிருந்தது, தற்போது முஸ்லிம்கள் அதை அடுத்தபடியாக வந்திருந்தார்கள். தற்போது முஸ்லிம்கள் மேலதிகமாக இருக்கின்றார்கள், இரண்டாவது தமிழர்கள், மூன்றாவது சிங்களவர்கள். சிங்களவர்கள் அறவே இல்லாத நிலைமை இருந்து கூட இன்று அவர்களும் போட்டி போடக்கூடிய திருவண்ணாமலையை பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலையில் கிழக்கு பிரதேசத்தின் திருவண்ணாமலையை இங்கே பார்த்தீங்கன்னா, தமிழர்களும் சிங்களவர்களும் இணையாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்திருக்கு. இந்த இடத்திலே இந்த மக்கள் தொகை மாற்றத்துக்கு இன்னமும் வாய்ப்புகள் இருக்கின்ற உங்கள் தெரியும், மட்டக்களப்பிலே சிங்களவர்களை குடியேற்றி தற்போது கூட அங்கு போராட்டம் நடந்தது. இந்த விடயத்தில் இந்தியாவின் பங்களிப்பு என்னவாக இருக்கும்? இந்த மக்கள் தொகை மாற்றத்தில் இலங்கை அரசாங்கம் திட்டமிட்டு செய்கின்ற இந்த விடயத்திலே இந்தியாவின் தலையீடு எப்படி? நிச்சயமாக இந்த தலையீட்டில் இந்தியாவுக்கு நிச்சயமாக தலையிட முடியாது. இது உள்நாட்டு பிரச்சனை. இந்த தமிழ் மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்காக கிழக்கு மாகாணத்திலே, அதே மட்டக்களப்பு மாவட்டத்தில் நீங்கள் கூறியது போல், நான்கு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு முஸ்லீம் இருக்கின்றார். இதை நாங்கள் முஸ்லீம் ஒதுக்கி விடுவோம். எங்களுடைய தமிழ் சமூகத்துக்காக மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட நான்கு பிரதிநிதிகள் இருக்கின்றார்கள். இவர்கள் அமைதியாக இருக்கின்றார். இவர்கள் பகலிலே தமிழும் இரவிலே சிங்களமும் பேசுபவர்களாக இருக்கின்றார்கள். சுமந்திரனை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள், சிறந்த பிரசித்தி பெற்ற ஒரு வழக்கறிஞர், தமிழ் தேசிய கூட்டமைப்பில் ஒரு பிரதானி, அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றார். தமிழை பற்றி பேசுகின்றார், தமிழ் மொழியை பற்றி பேசுகின்றார், தமிழ் மண் என்கின்றார். ஆனால் தன் மகனை ஒரு சிங்கள பெண்மைக்கு திருமணம் செய்து கொடுக்கின்றார். இல்ல, நாளைக்கு இவர் இறந்த பின்பு அல்லது இவர் மகன் இறந்து விட்டார், இவர்களுடைய யாழ்ப்பாண சொத்து யாருக்கு செல்ல போகின்றது? அந்த சிங்கள பெண்மணிக்கு. எனவே அந்த சிங்கள பெண்மணி அங்கு வந்து ஒரு விகாரம் அமைக்கலாம். தந்தை சொந்த காணியில் விகாரம் அமைப்பதற்கு எவராலும் தடை செய்ய முடியாது. எனவே எங்களுடைய தமிழ் மண்ணை சிங்கள மக்கள் ஆக்கிரமிக்கின்றார்கள் என்பதை விட எங்களுடைய தமிழர்களே சிங்களவர்களுக்கு கொடுக்கின்றார். முன்னாள் முதலமைச்சர் விக்னேஸ்வரனின் மகள் சிங்களவர் ஒரு ஆணையம் திருமணம் செய்தார். இவ்வளவு பிரபலமான கட்சியில் உள்ள தலைவர்கள் போலியாக தமிழ் தமிழ் என்று பேசிக்கொண்டு, தமிழ் மண் என்று பேசிக் கொண்டிருப்பவர்கள் இவர்களுடைய தங்களுடைய குழந்தைகளை கூட தன்னுடைய சமூகத்தில் திருமணம் செய்து கொடுக்க முடியாமல், மாற்று சமூகமான என்னுடைய தமிழ் சமூகத்தை அழிக்க இருக்கும் சிங்கள சமூகத்துக்கு திருமணம் செய்து கொடுப்பதால் எங்கள் வடகிழக்கு அனாவசியமாக இல்லாமல் போகிறது. நீங்கள் கூறுகிறீர்கள் இந்தியா இந்த விடயத்தில் தலையிட கூடாது, தலையிட முடியாது என்று. கூடாது என்று கூறவில்லை, அவர்கள் தலையிடுவதும் தவறு, உள்நாட்டு பிரச்சனை உண்மையாகவே. ஆனாலும் உங்களுக்கு தெரியும், வடக்கு கிழக்கு பிரச்சனையை தீர்ப்பதற்காக ஏற்கனவே ராஜீவ் காந்தியின் தலையீட்டின் கீழ் மாகாண சபை திட்டம் கொண்டு வரப்பட்டது. 1987 கொண்டு வரப்பட்ட மாகாண சபை திட்டம். இந்த மாகாண சபை திட்டம் நிச்சயமாக வடக்கு கிழக்கு இணைந்த பிரதேசமாகத்தான் கொண்டு வரப்பட்டது. அந்த மாகாண சபையில் வடக்கு கிழக்கு நிரந்தரமாக இணைக்கப்படுமாக வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக கிழக்கின் வாக்குகள் நிச்சயமாக கிடைக்க வேண்டும், அது தமிழ் முஸ்லிம் வாக்குகளாக இருக்க வேண்டும். ஆனால் அரசியல்வாதிகள் என்ன செய்கிறார்கள், அந்த தமிழ் முஸ்லிம் ஒற்றுமையை குறைத்து அந்த இரண்டு மாகாணங்களும் இணையக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கிறார்கள். இந்த இடத்தில் எப்படி இவ்வளவு கூற முடியும், இந்தியா இதில் தலையிடக்கூடாது? இல்ல, இது ஏற்கனவே நீதிமன்றத்தால் உத்தரவிடப்பட்டிருந்தது. வடகிழக்கு இணைப்பை பிரித்து விட்டார்கள் இலங்கை அரசாங்கத்தால் சட்ட திட்டத்தின் படி. எனவே இந்தியாவுக்கு தலையிடுவதற்கு அங்கு அதிகாரம் இல்லை. இருந்தாலும் கூட இலங்கை சட்டமன்ற சட்டம் நீதிமன்றத்திலே சட்டங்கள் வந்தாலும் அவை ஆரம்பிக்கப்படுகின்றது, அவை கொண்டு வரப்படுகின்றது பாராளுமன்றத்தில். எனவே பாராளுமன்றத்தில் கொண்டு வந்த அந்த சட்டத்தின் ஊடாக வடகிழக்கு இணைப்பு நிராகரிக்கப்பட்டது. எனவே மீண்டும் அதை இந்தியாவால் அங்கு கொண்டு வர முடியாது. ஏற்கனவே கொண்டதற்கு காரணம் அப்போது அவ்வாறான வழக்குகள் அல்லது நீதிமன்ற உத்தரவுகள் அங்கு இருக்கவில்லை. ஆனாலும் இலங்கையில் இனப்பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக தமிழ் கட்சியினர் இருக்கட்டும் அல்லது சமஸ்தி முறையிலான தீர்வாக இருக்கட்டும், நிச்சயமாக வடக்கிற்கு இணைந்த தீர்வு தான் நிச்சயமாக தீர்வு. அது கிழக்கை மாத்திரம் தனியாக பிரித்து அல்லது வடக்கை மாத்திரம் தனியாக பிரித்து தீர்வு கொடுக்க முடியாது. அப்படி என்றால் இந்திய தலைவர்கள் நிச்சயமாக இருக்க வேண்டும். ஒரு 1987 ஒப்பந்தத்தை போல திரும்ப ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்ளப்படதான் வேண்டும். இந்த விடயத்திலே உங்களுடைய கட்சி சார்ந்த ஏதாவது கொள்கை பிரகடனங்கள் இருக்கின்றனவா? நீங்கள் இந்த வடகிழக்கு பிரச்சனை கூடதான் தீர்க்கப்பட வேண்டும். நிச்சயமாக வடகிழக்கு இணைக்கப்பட வேண்டும். அது தமிழர்களுடைய ஒரு தாயகம், அது மாட்டான் கையில் செல்வதை நாங்கள் ஒருபோதும் விரும்பவில்லை. ஆனால் அதற்கு காரணம் அரசாங்கம் அல்ல, அரசியல் தமிழ் அரசியல்வாதிகளும் அல்ல, அங்கு இருக்கும் தமிழ் மக்கள். அவர்கள் தவறானவர்களை தேர்ந்தெடுக்கின்றார்கள் பாராளுமன்றத்தில். விக்னேஸ்வரனை பாராளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுத்தார், அனைவருக்கும் தெரியும்.
அவருடைய குடும்பமே சிங்கள குடும்பம் என்ற சுமந்திரனை எல்லோருக்கும் தெரியும் பெருமை போடுகின்றார். தானாக்கியன் நிலை மதில் இருக்கும் பூனை போல் இருக்கின்றது. ஒவ்வொருவரும் இவ்வாறான நிலையிலே இருப்பவர்களுக்கு நீங்கள் வாக்களிப்பதால் உங்களுக்கு நல்ல எதிர்காலம் வரப்போவதில்லை. வடகிழக்கை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களேயானால் எதற்கெடுத்தாலும் உலகளாவிய ரீதியில் கூறப்படுவது என்ன, விடுதலை புலிகள் அளிக்கப்பட்டார்கள் என்றுதான் கூறுகின்றார். என்றால் தமிழ் மக்களுக்காக உயிர் கொடுத்தவர்கள் தமிழ் மண்ணுக்காக தமிழ் மொழிக்காக சகல நேரங்களிலும் 24 மணி நேரத்திலும் அவர்கள் வடகிழக்கிலே மக்களுக்காக சேவையாற்றியவர்கள் என்று நீங்கள் ஏற்றுக்கொள்கின்றீர்கள் தானே. அப்படியான இலங்கை பாராளுமன்றத்தில் எந்த விடுதலை புலி ஒரு உறுப்பினர் இருக்கின்றார்? ஒருவர் கூட இல்லை. காட்டிக் கொடுத்த பிள்ளையார் இருக்கின்றார். சமூகத்தை காட்டிக் கொடுத்தவர் இபிடிபி இபிஆர்எல் போன்றவர்கள் தமிழ் மக்களுக்கு விரோதமாக செயல்பட்டு விடுதலை புலிகளுக்கும் விரோதமாக செயல்பட்டவர்களுக்குத்தான் இன்று வடகிழக்கு இருக்கும் தமிழர்கள் வாக்களித்திருக்கின்றார். எனவே ஒருபோதும் தமிழர்களுக்கு நல்லது நடக்கும் என்று யாராவது எதிர்பார்த்தீர்களே ஆனால் அதைவிட முட்டாள்தனம் வேறு எதுவும் கிடையாது. ஒரு விடுதலை புலி போராளி தேர்தலில் போட்டியிடவில்லை, போட்டியிட கொடுக்கவில்லை, சந்தர்ப்பம் கொடுக்கப்படவில்லை. அப்படியே சில போட்டியிட்டாலும் அவர்களுக்கு மக்கள் வாக்களிக்கவில்லை. காரணம், அவர்களிடம் பணம் இல்லை. அவர்கள் நேர்மையானவர்கள், இந்த நாட்டுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் தமிழ் மண்ணுக்காகவும் போராடியவர்கள். அவை பணத்தை கொடுத்து வாக்கு வாக்குகின்றார். தீயனே போலியாக பேசுகின்றார்கள். ஒரு விடுதலை புலிகள் உறுப்பினர்கள் கூட தன்னுடைய கட்சியில் சேர்த்துக் கொள்ளவில்லை. ஆனால் தமிழ் சமூகத்தை அளித்த அந்த நாட்டில் இன்று இராணுவத்தோடு இணைந்து விடுதலை புலிகளையும் தமிழர்களையும் அளித்த இபிடி போன்ற கட்சிகளில் உள்ள அங்கத்தவர்களுக்கு மட்டுமே சந்தர்ப்பம் கொடுத்தார்கள். எனவே அவர்கள் அனைவரும் தமிழ் சமூகத்துக்கு துரோகிகள், கடந்த காலங்களில் துரோகம் செய்தவர்கள் அனைவருக்கும் தெரியும். எல்டிடி இயக்கத்தினால் இவர்கள் விரட்டி விரட்டி சுடப்பட்டார்கள், ஒழிக்கப்பட்டார்கள். அப்போது இவர்கள் இராணுவ முகாமில் இருந்து கொண்டு தமிழ் மக்களுக்கு இன்னலா தொல்லை கொடுத்தவர்கள் இன்று பாராளுமன்றத்திலே போய் தமிழ் மக்களுக்காக குரல் கொடுப்பதாக போலியாக நினைக்கிறார்கள். எனவே நீங்கள் நினைக்கின்றீர்களா இவர்களால் உங்கள் தமிழ் சமூகத்துக்கு நன்மை கிடைக்கும் என்று? காட்டிக் கொடுத்தவனால் ஒருபோதும் தமிழ் சமூகத்துக்கு நன்மை கிடைக்காது. தன்னுடைய குடும்பத்தை வளர்ப்பான், தான் சொத்து சேர்ப்பான், மாட்டு சமூகத்துக்கு உதவி செய்வதால் தன்னுடைய பொருளாதாரத்தை வளர்த்துக் கொள்வதில் இருப்பானே தவிர சமூகத்துக்கு எந்த விதமான நன்மையும் நடக்காது. அப்படி நன்மை நடக்கும் என்று மக்கள் நினைத்தார்களேயானால் அவர்களுடைய முட்டாள்கள் வேறு யாரும் இருக்க முடியாது. ஏற்கனவே வடக்கு கிழக்கில் அத்துமீறல்கள் இடம்பெறுகின்றன, அதே போல சிங்கள குடியேற்றங்கள் இடம்பெறுகின்றன. நாங்கள் உங்களுக்கு தெரியும், இலங்கையின் நாடாளுமன்றத்திலே உறுப்பினராக இருக்கின்ற ஸ்ரீதரன் ஏற்கனவே கருத்தை 83 விகாரைகள் தமிழ் பிரதேசங்களிலே அமைக்கப்பட்டிருப்பதாக. இது இப்போ வருகின்ற காலத்தில், அதாவது மஹிந்த ராஜபக்சே இருந்த காலத்தை விட தற்போது ரணில் வந்த பிறகும் கூட இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அண்மையில் கூட திருவண்ணாமலையில் நீதிமன்றம் உத்தரவாகியும் கூட அந்த விகாரம் அமைக்கப்பட்டது. இந்த விடயத்திலே உங்களுடைய கட்சியினர் முதலாவதாக நான் உங்களுடைய கேள்வி பெறுகிறேன். பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் 10 வருட காலமாக 83 விகாரைகள் ஆரம்பிக்கப்பட்டன என்று கூறுவதானால் இந்த 10 வருட காலம் இவர் என்ன செய்தார்? ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்பது அந்த பகுதி மக்களுக்கு சேவை செய்ய வேண்டியவர், அந்த மண்ணுக்கு சேவை செய்ய வேண்டியவர், அந்த மண்ணுக்கு பாதுகாவலனாக இருக்க வேண்டியவர். எனவே இவர்கள் காட்டிக் கொடுத்து விட்டு நான் முன்பு கூறியது போல் பகலிலே தமிழிலும் விரைவிலே சிங்களத்திலும் பேசுபவர்கள் தான் இவர்கள். எனவே போலியாக எதிர்கட்சியில் அமர்ந்து கொண்டு குரல் கொடுப்பதில் அர்த்தம் இல்லை. உங்களுக்கு முடியாவிட்டால் ஸ்ரீதரன் அவர்களே வீட்டுக்கு போங்கள், இன்னொருவர் நியமிக்கட்டும். உங்களால் 10 வருடம் என்ன முடிந்தது? ஆனால் நீங்கள் சம்பளம் வாங்கியிருக்கிறீர்கள், அரசாங்கத்தால் கொடுத்து சுகபோகங்கள் வாங்கினீர்கள், 5 கோடி ரூபாய் தீபங்கள் கொடுக்கப்பட்டது. இவை அனைத்தையும் வாங்கிக் கொண்டு மக்களுக்கு நீங்கள் சேவை செய்யாமல் போலியாக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இதையும் சில மானங்கிட்ட ஊடகங்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதுதான் எனக்கு மன வேதனையாக இருக்கின்றது. அங்குள்ள ஊடகவியலாளர்கள் கேள்வி கூட கேட்காமல் அவர் கூறியதை மாற்றம் கூறுகிறார்கள். 10 வருட காலம் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டிருக்கிறாங்களே, ஏன் கேட்கவில்லை? எல்லோரும் வருமானத்துக்காகவும் தன்னுடைய பிழைப்புக்காகவும் தொழில் நடத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இவ்வாறானவர்கள் ஒளிய வேண்டும், அல்லது கடவுளாக பார்த்து இவர்களை அழிக்க வேண்டும். விகாரைகள் அதிகரிப்பதற்கு காரணம் அரசாங்கம் மாத்திரமல்ல, எங்கள் அரசியல்வாதிகள் தமிழகத்தில்வாதிகள் தங்களுடைய குழந்தைகளை சிங்கள மக்களுக்கு திருமணம் செய்து கொடுப்பதால் அவர்களுடைய ஆட்சி அங்கே மீண்டும் வருகின்றது. எனவே நாங்கள் பாராளுமன்றத்தில் போலியாக சீதரன் போலிருந்து குரல் கொடுப்பதே அர்த்தமில்லை. எங்களை பொறுத்தவரை நாங்கள் போவது மக்களுடைய பிழை. இவ்வாறான ஸ்ரீதரன் போன்ற காட்டிக் கொடுக்க சமூகத்தை அளிக்கக்கூடியவர்களை பாராளுமன்றத்திலிருந்து தூக்கி எறியுங்கள். அப்போது உங்களுடைய தேவைகள் பூர்த்தி செய்யும். உங்களுடைய கட்சியை பொறுத்தவரையில் இந்த இந்த நிலைமைகள் நீங்கள் எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களை குறை கூறுவீர்களை? நான் குறை கூறவில்லை, மன்னிக்கவர்கள், உண்மையை கூறுகின்றேன். அவர்களுக்கு முடியவில்லை என்றால் தயவுசெய்து தோன்றியுங்கள். நான் நாளை பாராளுமன்றம் சென்றால் இதுதான், என்னால் முடியவில்லையா விட வேண்டும். அதற்காக போலியாக எதிர்கட்சியில் இருந்து கொண்டு
கூக்குரலிட்டுக் கொண்டு அரசாங்கத்தில் கிடைக்கும் வர பிரசாதங்களை அனுபவிக்க கூடாது. தரம் விட்டவர்களை தமிழக அரசியல்வாதிகள் செய்து கொண்டிருக்கின்றார். இதைத்தான் நான் தவறு என்று கூறுகின்றன. ஒழிய யாரையும் நான் குறை கூறவில்லை. வடக்கு கிழக்கு பொறுத்தவரையில் இதுவரை ஆட்சி செய்த கட்சிகள் அல்லது இதுவரை நிர்வாகித்திருக்கின்ற கட்சிகள் சரியான முறையில் தங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கப்படவில்லை, தமிழ் பிரச்சனை தீர்க்கவில்லை என்கிறது ஒரு குற்றச்சாட்டு. அப்படி என்றால் உங்களுடைய கட்சி நாளை வடகிழக்கில் ஆட்சி நிர்வாகத்தில் வருமாக இருந்தால் இந்த பிரச்சனைகளை எவ்வாறு தீர்க்கப்படும்? மக்கள் பலத்தால் தான் நாங்கள் தீர்க்க வேண்டும். இப்போது கூறுவார்கள் பீகாரை கட்டப்பட்டு விட்டது, அப்படியால் கட்டுவது ஒரு நாளில் கட்ட முடியுமா, ஒரு இரவில் கட்ட முடியுமா? முடியாது, பல மாதங்கள் செல்ல வேண்டும். எனவே எங்களுடைய தமிழ் பூமியாக இருந்தால், எங்களுடைய தமிழ் மக்களுடைய செல்வாக்கு இருக்குவே ஆனால் அந்த பிரதேசத்தை எங்களுடைய மக்களை போய் நிறுத்தி வைக்க வேண்டும். மிக இலகுவான காரியம். தற்காலிக கொட்டில்கள் அடித்துக்கொண்டு நாங்கள் அங்கே போய் குடியேற வேண்டும். பன்சலை கட்டவிட மாட்டோம். மிக சிறிய வேலை இவை. ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு சுமார் 25,000-30,000 வாக்குகள் பெறுகிறார்கள். இவர்கள் 10,000 பேரை அழைக்க முடியவில்லையா? அப்படியான அர்த்தம் என்ன? பணம் கொடுத்தால்தான் வாக்கு போடுவதாக மக்கள் இருக்கின்றார்கள். எனவே ஒவ்வொரு நிகழ்வுக்கும் மக்களுக்கு பணம் கொடுத்து அழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகின்றார்கள். இதன் உண்மையான காரணம் எங்களை பொறுத்தவரையும் பணம் கொடுத்து வாக்கு வாங்குவதில்லை. அது அனாவசியமானது. பிச்சை போட வேண்டியதில்லை. எங்களுடைய மக்களுக்கு ஜனநாயக உரிமைகளை அவர்கள் வழிநடத்த வேண்டும். ஒரு நிறுவனத்தில் நீங்கள், உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஒரு நிறுவனத்தில் சேவை செய்வதாக இருந்தால் உங்களுக்கு நிறுவனம் சம்பளம் கொடுக்க வேண்டும். எனவே பாராளுமன்றத்துக்கு நான் செல்வதாக இருந்தால், மக்களுக்கு நான் சேவை செய்வதாக இருந்தால் அந்த மக்கள் தான் எனக்கு ஆதரவு அளிக்க வேண்டும், எனக்கு உணவு கொடுக்க வேண்டும். நான் தேர்தல் காலத்தை கூட்டி வருவதற்கு நீங்கள் தேநீர் கொடுங்கள், சாப்பாடு கொடுங்கள். நாங்கள் இதற்காக ஐயா உங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டும், எதற்காக உங்களுக்கு சோறு பார்சல் கொடுக்க வேண்டும். எனவே அப்படி கொடுப்பதாக இருந்தால் நாங்கள் உங்களுக்கு லஞ்சம் கொடுப்பதற்கு சமமாகின்றது. எனவே உங்களுக்கு பணம் கொடுத்து, சாப்பாடு கொடுத்து, சாராயம் கொடுத்து பாராளுமன்ற வாக்குகள் வாங்கும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒருபோதும் மக்களுக்கு சேவை செய்ய மாட்டார்கள். சேவை செய்ய வேண்டிய அவசியமும் அவர்கள் கிடையாது. காரணம், அவர்கள் உங்கள் வாக்குகளை பணத்துக்கு வாங்கி இருக்கின்றார்கள். இது ஒரு சந்தை பொருளாதாரமாக போகின்றது பாராளுமன்றம். எனவே இவர்களிடம் நீங்கள் எதுவும் எதிர்பார்ப்பது தவறு. நீங்கள் ஜனநாயக ரீதியிலே மக்களுக்கு, உங்கள் சமூகத்துக்கு அல்லது எனக்கு சேவை செய்ய வேண்டும் என்று நீங்கள் வாக்களித்திருந்தீர்கள் ஆனால் நிச்சயமாக பாராளுமன்ற உறுப்பினர் உங்களுக்கு சேவை செய்ய கடமை பெற்றிருக்கின்றார். ஆனால் இன்று வேலையில் நடப்பது அது அல்ல. அதிகமானவர்கள் பணத்துக்காகவே வாக்களிக்கின்றார்கள். அதாவது வாக்கு பணத்திற்கு விற்கப்படுகின்றது. விற்ற பின்பு என்ன நடக்கின்றது? சந்தையில் என்ன நடக்கின்றது? பொருள் விற்கப்பட்டால் சந்தையில் இருப்பவன் வெளியேறி விடுகிறான். எனவே நிலம் வெறுமையாகி விடுகிறது. இவ்வாறான ஒரு நிலைதான் இன்று வடகிழக்கு தமிழர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது. எதிர்வரும் தேர்தல் காலங்களிலே மக்கள் எங்களுக்கு ஒரு முறை வாக்களித்து பாருங்கள். நாங்கள் இதுவரை தேர்தல் கேட்கவில்லை. எதிர்வரும் காலங்களில் தேர்தல் கேட்பதற்காக நாங்கள் தயாராக இருக்கின்றோம். எங்களுக்கு நீங்கள் வாக்களித்து பாருங்கள். எங்களால் முடியாவிட்டால் நாங்கள் நிச்சயமாக பாராளுமன்றத்திலிருந்து ஒதுங்கி விடுவோம். ஆனால் எக்காரணம் கொண்டும் எங்களுடைய தமிழ் மண்ணில் மாற்றான் எவனாக இருந்தாலும் எவ்விதமான கட்டிடங்களும் கட்டுவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். நீங்கள் கேட்கலாம், ஏன் இப்போது உங்களால் செய்ய முடியாதா என்று. பாராளுமன்ற உறுப்பினர் என்பது அங்கு ஒரு உரிமை இருக்கின்றது, ஒரு அதிகாரம் இருக்கின்றது. சாதாரண ஒருவருக்கு பொலிஸ் நிலையத்திற்கோ அல்லது ஒரு அரச அதிகாரிகளிடம் பேசினால் அவர்கள் பதிலளிக்க மாட்டார்கள். ஆனால் பாராளுமன்ற உறுப்பினர் கேள்வி கேட்டால் நிச்சயமாக அவர்கள் பதிலளிக்க வேண்டும். இவ்வாறான ஒரு அதிகாரம் எங்களுக்கு தேவைப்படுகின்றது. அந்த அதிகாரத்தை வடகிழக்கு தமிழர்களே ஒருமுறை எங்களுக்கு கொடுத்து பாருங்கள். அதன் பின்பு எங்கள் சேவைகளை நீங்கள் உணர்வீர்கள். நன்றி சிதம்பரம் கருணாநிதி. உங்களுடைய கட்சி நிச்சயமாக வடகிழக்கில் ஒரு புது முயற்சி கொண்டு வர வேண்டும். தற்போதைய நிலைமை மாற்றப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய. நாங்கள் மீண்டும் ஒருவரை உங்களுடைய ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி. நன்றி, வணக்கம்.